நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாக யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆரோக்கிய ஜோதிடர் கோமதி நாயகம். விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாசத்துல என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம வீடியோ பதிவில் பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகாரத்தில் பிறந்த ஒரு விவேகமான வேகமான பெண் ராசி. ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. மூன்று கிரகங்களும் டிசம்பர் மாசத்துல தனுசு வீட்டில் பேர்ச்சாகி இருக்காங்க. சூரியன், சுக்கிரன், புதன் பகவான். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர். பனிரெண்டாம்ங்கிறது விரயஸ்தானம், ஏழாம்ங்கிறது கலத்தரஸ்தானம். அப்போ ரெண்டுக்கும் பனிரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர். ரெண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்க ரொம்ப அருமை. அப்போ டிசம்பர் மாதத்தில் நல்ல குடும்பத்தில் ஒரு குதூகலமான நிகழ்ச்சி, குடும்பங்கள் கணவன் மனைவி சேர்ந்து சுற்றுலா போகிறது, சுப நிகழ்ச்சிகள், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேல்படியான அதிகமான வருமானம் வாய்ப்புகள் கிடைக்கும். இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தனம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அருமையான ஒரு நல்ல பொற்காலம் இருக்கிறது டிசம்பர் மாதத்தில். அப்போ சுக்கிரன் ஏழுக்குடையவர், ஏழாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது, திருமண வாய்ப்புகள் கைகூடும், தடைப்பட்ட காரியங்கள் ஜெயமாகும், நாள்பட்ட திருமணங்கள் உடனே முடியும். டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்குது. கவனமாக நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா திருமண சுப நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சொல்லில் இனிமை இருக்கும். இரண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் அருமையாக பேச வைப்பார். பேச்சு மூலம் நல்ல பண சம்பாத்தியம் பண்ணுவீங்க. திரைத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி வாய்ப்பு, கூடுதலான வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் பனிரெண்டுக்கும் அதிபதி, சுக்கிர பகவான் ஏழுக்குடையவர், கலத்தரஸ்தானத்துக்கு அதிபதினால பணம், பொன், பொருள், சுப நிகழ்ச்சிகள் தந்தாலும் பனிரெண்டாம் மடன விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறனால விரயங்களும் கூடும். அப்போ ஒரு பக்கம் பணம் வந்தாலும் இன்னொரு பக்கம் விரயங்கள் கூடும். கவனமாக செயல்பட்டு, சிக்கனமாக செயல்பட்டு சுக்கிரன் தரும் விரைவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது. புதன் பகவான் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் இரண்டாம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம், அற்புதமான லாபங்கள் கிடைக்க போகுது. புதன் பகவான் முழு சுபக்கிரகம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அதிகமான கல்வித்துறையில் வேலை வாய்ப்பு பண்ணுறவங்களுக்கு, நூலகம், பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் கூடுதலான வருமானங்களும் தொழில் முன்னேற்றங்களும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பதினோராம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். பேச்சை மேடை பேச்சாளர், பற்றிமன்ற பேச்சாளருக்கெல்லாம் இப்போ கூடுதலான வாய்ப்புகள், அவர்களுக்கு அடுத்தபடியான முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா வாக்குத்தன்மை இரண்டாம் இடங்கிறது சொல் தன்மை, புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிற ரொம்ப அருமை. அது பதினோராம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி. எட்டாம் இடமான அட்டமஸ்தானம் மிதுனராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் இருக்கிறார். அட்டமஸ்தானங்கிறது ஆயுள் ஸ்தானம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், விபத்துகள், கண்டங்கள், வீண் பழிகள் எல்லாம் சொல்லலாம். இதனால் லாபத்துக்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் குரு வீட்டில் இருக்கிற புதன் பகவான் நல்ல சுபத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறனால எட்டாம் இடத்திலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நீங்கள் வெளிநாடு சுற்றுலா, வெளிநாடு போக்குறது போகிறதுக்கான பாஸ்போர்ட் கிடைக்கிறது, வெளி மாநிலத்தில் போகிறது, வெளியூருக்கு போய் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துறது, சொற்பொழி ஆற்ற, பட்டிமன்றம் ஆற்ற, வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா புதன் பகவான் வந்து கல்விக்கு சொந்தக்காரர், கல்வி சுற்றுலா கூட நீங்கள் போகலாம். எட்டாம் இடங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். விபத்துகளை கொடுத்தாலும் புதன் பகவான் முழு சுபக்கிரகம், அது சுபக்கிரக வீடாக இருக்கிறதுனால பெரும்பாலும் விபத்துகளை கொடுக்காது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பங்கு சந்தைகள், முதலீடுகள், ஏற்கனவே
மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஆட்கள். இவர்கள் சிந்தித்து செயல்பட்டு சரியாக முதலீடு செய்து வருமானத்தை இரட்டிப்பாக ஆக்குவார்கள். அந்த வகையில் பங்கு சந்தையில் முதலீடு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல ஒரு அதிகமான வாய்ப்புகள் வருமானம் வர காத்திருக்கிறது. சூரிய பகவான் பத்துக்குடையவர், ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் இரண்டாம் இடமான தன்னம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார், தனுசு வீட்டில் இருக்கிறார். தனுசு ராசிங்கிறது சூரிய பகவானுக்கு நட்பு வீடு. அப்போ சூரிய பகவான் பத்துக்குடையவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறது அரசாங்க நன்மைகள் நிறைய நடக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அதிகப்படியான வருமானங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்தில் வேலை மாற்றம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவான் பத்துக்குடையவர் ஜீவனாதிபதி. ஜீவனாதிபதிங்கிறது நமக்கு தொழில் தரக்கூடியவர். அப்போ தொழில் தரக்கூடியவர் இரண்டாம் இடத்துல இருக்க ரொம்ப நல்லது. ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார், ரொம்ப நல்லது. அப்போ இரண்டாம் இடத்துல இருந்தால் பணம் வரும், அரசாங்க நன்மைகள் நடக்கும், அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் இருக்கும். அருமையான இந்த டிசம்பர் மாதத்தில் அரசாங்க நன்மைகள் எல்லாம் நீங்கள் அரசாங்கத்தில் எதிர்பார்த்துக்கக்கூடிய நன்மைகள் பூரா, அந்த வாய்ப்புகள் பூரா உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரப்போகுது. கவனமாக முயற்சி எடுங்க, அரசாங்கம் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில், மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், பராக்கிரமஸ்தானம், இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் சொல்லலாம். அந்த மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், உச்சம் பலமாக இருக்கிறார். சனி பகவான் மக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். சனி பகவான் மூன்றாம் இடமான மகர மனையில் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார், ரொம்ப நல்லது. இதனால் வரைக்கும் ஏழரச்சனையிலிருந்து பிடியிலிருந்து உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ஒரு பாவக்கிரகங்கள் இருக்கிறது எதுவும் நல்லது. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை. இருந்தாலும் மூன்றாம் இடத்து சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். தொழில்காரன், சனி பகவான் வந்து தொழிலுக்குடையவர், அவர் மந்தன், மெதுவாக செயல்படுவார் என்ற ஒரு விதி இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழிலில் வெற்றி கொடி நாட்டணும் அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகாரம் வேண்டும். ஏன்னா நீங்கள் விருச்சிக ராசி, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்கு இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்து சனி பகவான் முயற்சிகளை உண்டு பண்ணுவார். சகோதர சகோதரிய ஒற்றுமை இருக்கும். அவர்களுடைய மூலம் பூர்வபுண்ணிய சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வழக்குகள் இல்லாமல் சாதகமாக முடியும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் சரியாக பயன்படுத்துங்க, டிசம்பர் மாதத்தில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வபுண்ணியத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தியாகிட்டார். குரு பகவான் நவம்பர் 17 அப்புறம் வக்கர நிவர்த்தியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டில் மீன ராசியில் ஆட்சி பலமாக இருக்கிறார். ஐந்தாம் இடம் பூர்வபுண்ணியம். அவ இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர். ஒரு ராசி இரண்டாம் இடமான தன்னம் குடும்பம் வாக்குஸ்தானம், ஐந்தாம் இடமான குரு புண்ணிய ஸ்தானம், இரண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிற ரொம்ப அருமைங்க. உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்க ரொம்ப நல்ல காலம். டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். இப்போ ஒரு 4 காலமாக குரு பகவான் வக்கர கதியில் இருந்தால், செயல்பட முடியாமல் இருந்தால், இவர் நவம்பர் 17 அப்புறம் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். ஸோ ஐந்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் அற்புதமான லாபங்களை தர காத்திருக்கிறார். ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகள். இது நாள் வரைக்கும் குழந்தை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் கரு உண்டாகும், குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், வீடு மனை வாகனம் வாங்க போனீங்கன்னா அந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு அருமையான அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது, பயன்படுத்திக்கிடுங்க. பூர்வ புண்ணியத்தில் இருக்க சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாமே ரொம்ப உங்களுக்கு சாதகமாக முடியும். குலதெய்வருடைய அருள் கிடைக்கும். ஐந்தாம் இடங்கிறது குலதெய்வ அருள் கிடைக்கும். உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், உயர் படிப்பில் நல்ல மார்க் கிடைக்கும். அது மூலம் ஒரு பெரிய காலேஜுக்கு நீங்கள் நல்ல படிப்புக்கு நீங்கள் போகலாம். ஐந்தாம் இடத்தினுடைய குரு பகவான் இரண்டுக்கு உடையவர். அவர் ராசிக்கு இரண்டாம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு சம்பந்தப்பட்ட குரு பகவான், தனுசு வீட்டுக்கு சொந்தக்கார குரு பகவான். அப்போ பணம் வரும். எந்த வகையிலும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள், எந்த வகையிலும் யாருடைய பணமாக உங்களுடைய கையில் புழங்கிக் கொண்டே இருக்கும். குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போவீங்க. சொல் வாக்குகள் கொடுத்தால் அது எல்லாமே பழிக்கக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய வாக்குகளாக இருக்கும். ஏன்னா இரண்டுக்குடையவர், ஐந்துக்குடையவர், இரண்டுமே நல்ல இடம். ஆதிபத்தியம் ரெண்டு இடத்துல உள்ள குரு பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். அருமையான பொற்காலம். டிசம்பர் மாதத்தில் குரு தரும் நன்மைகள் அதிகமாக, அளவு கிடந்த பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்குது, நல்ல பயன்படுத்திக்கிடுங்க. உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுபவான் இருக்கிறார். ராகுபவான் வந்து
மேசை வீட்டில் ராகவான் நன்மை தருடைய ராகுபவான் தான். மேசை வீடு அவர்களுக்கு நட்பு வீடு, பிடித்த வீடு. ராகுபவான் பொறுத்தவரைக்கும் புகக்காரகம், நிழல் கிரகம், பாவ கிரகம் அப்படின்னு சொல்லலாம், செம்பாம்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுடைய அதிபதியை போல் செயல்பட்டு அந்த ஆதிபத்தியத்தை அப்படியே எடுத்து ஜாதகருக்கு செய்வார். அந்த வகை பார்க்கும் போது ராகு ஆறாம் இடத்துல இருக்க ரொம்ப நல்லது. பாவ கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்கிற ரொம்ப அருமை. அது லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி, நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். அந்த வகையை பார்க்கும் போது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவான் பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டார். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை எல்லாமே கட்டுக்குள் இருக்கும். ஏன்னா ஆறாம் இடத்தை சொல்ல வரைக்கும் எதிரிகள், நம்முடைய எதிரிகள் சத்துருக்கள், அவர்கள் எல்லாமே அடங்கி போவாங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். நாள்பட்ட சர்ம நோய்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி மருத்துவ செலவு எல்லாமே கட்டுக்குள் இருக்கும். உங்க ராசிநாதன் ஏழாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் உங்க ராசிநாதன். அப்ப ராசிநாதன் வக்கரம் பெற்று ஏழாம் இடத்துல இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நெருடலான விஷயம், கவனமாக இருங்கள். ஏழாம் இடங்கிறது கலத்தரஸ்தானம், உங்க ராசிக்கும் ஆறுக்கும் உடையவர். ஆறாம் இடங்கிறது கடன், எதிரி, நோய் தொல்லை. உங்க ராசியாதிபதி ஏழாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறது, கலத்தரஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறது அவ்வளவு நன்மை இல்லை. தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ள இல்லறத்தில் பிரச்சனை வரும், ஈகோ பிரச்சனை வரும். நான் நீயா என்று போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சனை பண்ண வேண்டாம், பிரிவினை உண்டு பண்ணும். ஏன்னா ஏழாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிற பாவ கிரகங்கள் ஒரு குடிகாரனை போல் தள்ளாடி வேலை செய்யும். எந்த செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம வேலை செய்யும். பொதுவாகவே செவ்வாய் பகவான ஆதிக்கம் அதிகாரத்தில் வர்றவங்க மூன்கோபமும் முரட்டு கோபமும் விவேகமாக செயல்படாமல் தேவையில்லாம எதை செஞ்சுட்டு பிற வருத்தப்படக்கூடியவங்க. அந்த மாதிரி சமயத்துல நாம் சிந்தித்து மெதுவாக விவேகமாக செயல்படணும். அப்ப ராசிக்கு ஏழாம் இடங்கிறது கலத்தரஸ்தானம், கணவன் அல்லது மனைவியை குறிக்கும், பங்காளிகளை குறிக்கும், உறவினரை குறிக்கும், தொழில் கூட்டாளிகளை குறிக்கும். இதெல்லாம் ஏழாம் இடத்தை சொல்லலாம். வக்கரம் பெற்றிருக்கிற ராசிநாதன் கவனமாக செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்க ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்கிறது நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செயல்படாமல் ரொம்ப சிந்தித்து செயல்படணும். எந்த துறையில் இருந்தாலும் அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், நீங்க எப்படினாலும் வச்சுக்கிடுங்க. பங்காளிகளும் புதிய கூட்டாளிகளும் சேர்க்கும் போது கவனமாக இருங்கள். தொழிலை விரிவாக்கம் செய்யும் போது, முதலீடு செய்யும் போது நீங்களுடைய கவனம் ஃபுல்லாவே தொழிலில் இருக்கட்டும். ஏழாம் இடம் வக்கரம் பெற்றிருக்கிறார், அதில் பெரிய விரயங்கள் உண்டு பண்ணும். கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்க ராசிநாதன் வக்கரம் பெற்று தரும் கெடுபலன்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழைத்துக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.